சரியாக விசாரணையை தொடங்கினாங்கன்னு சொல்கிறீங்களா? அப்படி அவர்கள் சரியாக தொடங்கினார்கள் என்றால் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர், துணை கண்காணிப்பாளர், டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், அப்புறம் அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர், இவங்களெல்லாம் ஏன் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்க? இந்த ஊடகங்களுக்கே தடை செய்கிற அளவுக்கு அந்த சிபிசிஐடைய அறிக்கையை வந்து பார்க்க முடியுது. இப்போ இந்த மாதிரி போலீஸுடைய ஒரு அறிக்கையை வந்துட்டு உத்தரப்பிரதேசத்தில் வந்துச்சுன்னா அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது. நாங்கள் காவல்துறை அல்ல, காவல்துறையும் ஊடகங்கள் ஆக முடியாது. இப்போ ரெண்டு செப்பரேட். அங்கே ஆர்எஸ்எஸ்னுடைய மீட்டிங் நடந்திருக்குது அப்படின்ற விட எங்களை யாருக்கு வந்தோம்? போலீஸா? காசு கொடுத்தா வாய அடைச்சிடலாம் அப்படின்றதெல்லாம் தெரியும், ஆனால் அடைக்க முடியாத இடத்துல தான் வந்துட்டு ஊடகங்கள். சிபிசிஐடி அறிக்கை ஒரு பக்கம், சிபிசிஐடி விசாரணை ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தாலும் எங்களுக்கு வந்து விசாரணையில் தொய்வு ஏற்படக்கூடாது அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் வந்து இதை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறோம். நீங்கள் கள்ளக்குறிச்சி விவகாரம் தொடர்பாக எதுவுமே பேசக்கூடாது, அப்படி பேசுனா அப்படி அதை சம்மந்தமாக எதுவும் புலன் விசாரணை நடத்தினா கூட நாங்கள் என்ன பண்ணுவோம்னா சேனலை வந்து பிளாக் பண்ணிடுவோங்கிற அளவுக்கு வந்து அறிக்கை விட்டுக்கிறாங்க. முதல்ல இந்த விவகாரத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? இப்போ இந்த மாதிரி போலீஸுடைய ஒரு அறிக்கையை வந்துட்டு உத்தரப்பிரதேசத்தில் வந்துச்சுன்னா அதில் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை. தமிழ்நாட்டிலேருந்து வரக்கூடாது. தமிழக முதல்வருக்கு நம்ம சொல்கிறதுன்னா அவர்கிட்ட தான் வந்துட்டு தமிழக காவல்துறையினுடைய அதிகார பொறுப்பு இருக்கிறது. ஊடகங்களால் ஒரு வழக்கில் உண்மை திசை திருப்பப்பட்டதற்காக ஒரு ஆதாரத்தை சொல்லுங்கள். நான் சிபிசிஐடியை பார்த்தாலும் கேள்வி கேட்கலாம், எனக்கு விருப்பப்படலை. முதல்வர் அவர்கள் நீண்ட கால அரசியல்வாதி, அவரிடம் நான் கேட்கிறேன், ஊடகங்களால் ஒரு வழக்கு விசாரணை திசை திருப்பப்பட்டு குற்றவாளிகள் தப்பித்து குற்றம் செய்யாதவர்கள் சிக்கியதாக ஏதாவது ஒரு காரணத்தை நீங்கள் ஒரு இடத்த சொல்லுங்கள். இருந்ததுன்னா சொல்லுங்கள். இப்போ காவல்துறை, புலனாய்வு செய்யக்கூடிய காவல்துறைக்கும் அது சிபிசிஐடியோ எதுவாக இருந்தாலும் ஊடகங்களுக்கும் ஒரு பெருத்த வேறுபாடு இருக்குது. நாங்கள் காவல்துறை அல்ல, காவல்துறையும் ஊடகங்கள் ஆக முடியாது. இப்போ ரெண்டு செப்பரேட். அரசமைப்பு சட்டப்பிரிவு 19(1)-ன் கீழ் மக்களுக்கு தெரிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அறிந்து கொள்ள இருக்கக்கூடிய அதிகாரத்தை வெளிப்படுத்துவது ஊடகம். எனவே இது 4th எஸ்டேட், 4th ஜனநாயக தூண். ஆனால் இங்கே நீங்கள் எடுத்துக்கங்க, இங்கே என்ன நிலைமை? உங்களுடைய காவல்துறை வந்துட்டு சரியாக விசாரணை நடத்துச்சின்னு சொல்கிறீங்களா? சரியாக விசாரணையை தொடங்கினாங்கன்னு சொல்கிறீங்களா? அப்படி அவர்கள் சரியாக தொடங்கினார்கள் என்றால் மாவட்டத்தினுடைய காவல்துறை கண்காணிப்பாளர், துணை கண்காணிப்பாளர், டிஎஸ்பி, இன்ஸ்பெக்டர், அப்புறம் அந்த மாவட்டத்தினுடைய கலெக்டர், இவங்களெல்லாம் ஏன் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? யாரால் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணீங்க? அப்போது அங்கே வந்துட்டு குற்றம் இழைக்கப்பட்ட இடத்தை சேர்ந்தவர்களுக்கும் அதனால் பாதிக்கப்பட்ட பெண்மணியினுடைய இதுவும் அதோடு சேர்ந்து இவர்களும் அவர்களும் கைகோர்த்து இருந்தார்கள் என்பதற்கான ஏதோ ஒரு ஆதாரம் உங்ககிட்ட இருக்குது இல்லையா? இப்படி தான் விசாரிக்கணும் அப்படின்ற இடத்துல அவங்க விசாரிக்கலை. இப்படி தான் இவங்களையெல்லாம் கைது பண்ணி உள்ளே கொண்டு வந்துட்டு விசாரிக்கணும் அப்படின்றத அவங்க செய்யலை. எனவே அந்த மக்களுக்கு ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டுச்சு. மக்களுக்கு வந்துட்டு காவல்துறை மீது நம்பிக்கை இருக்கும் வரை போராட்டங்கள் நடப்பதில்லை. காவல்துறை மீதோ அரசின் மீதோ நம்பிக்கை இழக்கும் போது தான் அவர்கள் போராட்டத்தில் குதிக்கிறார்கள். எடுத்துக்காட்டால் 8 வழிச்சாலை, அதே மாதிரி ஒன்றையும் நீங்கள் எடுத்துக்கலாம். எங்களை போன்றவர்கள் ஈடுபட்ட அந்த காவிரி படுகையை பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக மாற்ற வேண்டும்னு நாங்கள், அதே மாதிரி ஸ்டெர்லைட், இது எல்லாம் அரசு தப்பாக போகும்னு நினச்ச அந்த அவநம்பிக்கையின் காரணமாக வெடித்த போராட்டங்கள். தப்பாக தான் அரசு போச்சு அப்படின்றதுக்கு தான் அத்தாட்சி சுட்டு கொட்டது. அதுக்கப்புறம் மக்கள் போராட்டம் தானே அதை மூட வச்சது. அந்த இண்டஸ்ட்ரி மூடணும் அப்படின்றதுக்கான ஆதாரம் அரசுகிட்ட இருந்தது இல்லை? April 19 இருந்தது இல்லை? கொடுக்கல. அதுக்கப்புறம் சுட்டு கொண்டுட்டவுடனே பிரச்சனை பெருசான உடனே அதே காரணம் காட்டி மூட்டுறீங்க. அப்போ அரசுக்கும் ஊடகங்களுக்கும் இருக்கிற இடைவெளியை பாருங்கள். அப்போ அவங்க அவநம்பிக்கை சரிதானே? இந்த இடத்துல 17 அந்த போராட்டத்திற்கு பிறகு நீங்கள் அனுப்பி வைத்த டிஜிபியும் உள்துறை செயலரும் ஊடகங்களை சந்திக்கும் போது என்ன சொன்னாங்க? நாங்கள் 4 கைது பண்ணி உள்ளே வச்சுட்டோம். நாங்கள் என்றைக்கு அது செஞ்சுருக்கணும்? 13 நடந்துருக்கணும். அப்போது ஒரே நாள் காத்தால மத்தியானம் போல் வந்தவருக்கு சாயந்தரத்துக்குள்ளே யாரை கைது பண்ணி விசாரிக்கணும்னு தெரியுதே. இப்போ டிஜிபிக்கும் எஸ்பிக்கும் ஒன்று பெரிய வித்தியாசம் இருக்காண்ணா, ஏன் அதை செய்யலை? அப்போ அப்படி செய்யறதுக்கான காரணம் யார்? ஒன்று மக்கள், ரெண்டாவது அவர்களுக்கு ஏற்பட்ட அவநம்பிக்கை, மூன்றாவது ஊடகங்களுக்கு ஏற்பட்ட அந்த ஊடகங்கள் தங்களுடைய கடமையை சரியாக செய்தது. அப்படி செய்த தொட்டு தான் இன்றைக்கி விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு நடக்குது. எனவே சிபிசிஐடி வந்துட்டு நம்ம மேலே ஏறி உட்காந்துக்கிட்டு இதெல்லாம் செய்யக்கூடாது, இதெல்லாம் பதிவிடக்கூடாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது, இணை புலனாய்வு என்று சொல்வதற்கு எந்த அடிப்படையும் இல்லை, எதுவும் கிடையாது. அதே நேரத்தில் ஒரு கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றவியல் நீதி நடைமுறை அமைப்பு அப்படின்றது சரியாக இயங்கும்போது ஊடகங்கள் அதற்கு ஒத்துழைத்திருக்கின்றன, அமைதி காத்திருக்கின்றன. ஆனால் அங்கே ஒரு ஆபரேஷன் வரும்போது அது பாதை தவறி போகும்போது தலையிட்டிருக்கின்றன. சாத்தான்குளம் காவல் மரணங்கள், அந்த காவல் மரணங்களை பெரிய அளவிற்கு மேலும் மேலும் செய்து உக்கிரப்படுத்தி விசாரணைக்கு உட்படுத்தி அது வந்துட்டு ஒரு
நீதி விசாரணைக்கு கொண்டு சென்றது யார்? ஊடகங்களில் பெரிய அளவில் பேசப்பட்டதுனால தான் ஆரம்பித்தார். அதே நேரத்தில் இதே தமிழ்நாட்டில் காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயில் மேலாளர் சங்கரராமன் கொலை வழக்கில் மிகப்பெரிய அளவிற்கு நன்றாக காவல்துறை புலனாய்வு செய்து எல்லாவற்றையும் வந்துட்டு நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து குற்றவியல் நடைமுறை சட்டப்பிரிவு 164, 166 வாக்குமூலங்களை பெற்று வழக்குகளை நடத்தியும் கூட ஒருத்தரும் தண்டிக்கப்படலையே. அப்போது உங்களுடைய காவல்துறையை தாண்டி ஒரு சக்தி இருக்குது இல்லை? என் சங்கரராமன் அப்போ உயிரோடு இருக்காரா சொல்லுங்கள். கிட்டத்தட்ட 29 சாட்சியை பிடிச்சாரு. அதனுடைய சீஃப் இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸராக எனக்கு தெரியும் இல்லையா. அவர் அவ்வளோ தூரம் பண்ணார் சக்திவேலு. ஆனால் அவங்களுடைய அரசு இயந்திரம் என்ன ஆச்சு? சட்ட இயந்திரம் என்ன ஆச்சு? கவுந்துருச்சு இல்லை? அப்போது இந்த இடத்துல இவ்வளோ தூரம் பண்ணியும் போகுது அப்படின்னா அப்போ இன்ஃப்ளூயன்ஸ்லேருந்து காவல்துறையை காப்பாற்றி குற்றவாளிகளை தண்டிக்கக்கூடிய அந்த இடத்தில் ஊடகங்கள் வெளிக்கொணரக்கூடிய உண்மைகள் அவசியமானவை. போஃபோர்ஸ் பீரங்கி பெற ஊழல் வழக்கு என்ன ஆதாரத்தோடு சொல்லப்பட்டது? இந்த மாதிரி ரெண்டு நாடுகளுக்கும் இடையிலான இந்த ஒப்பந்தத்தில் வந்துட்டு இடைத்தரகர்களே இருக்கக்கூடாது என்கின்ற நிலையில் இடைத்தரகர்கள் இருந்தார்கள் என்று ஸ்வீடன் வானொலி சொன்னதை அடிப்படையாக வச்சு சித்ரா சுப்பிரமணியம் என்பவர் அங்கே இருந்து அளித்த செய்தி தான் இந்துவில் வெளியாகி இந்த நாடு சம்பந்தப்பட்டது என்பதனால் அது பெரிதாகி கடைசியில் போஃபோர்ஸ் பீரங்கி பேரை ஊழல் வழக்காகி இந்த நாட்டினுடைய முதன்மை புலனாய்வு நிறுவனமான சிபிஐ சரியாக புலனாய்வு செய்யாத காரணத்தினால் தண்டிக்கப்படவில்லை. நீண்ட நேரம் வழக்கு எழுதி பண்ணிவிட்டு ஜெராக்ஸ் காப்பி எடுத்துகிட்டு போயிட்டு இதே சிபிஐ தான் நீதிமன்றத்தில் கொடுக்குது, அதை தூக்கி போட்டுருவாங்கன்னு தெரியும். ஏன் அதை செஞ்சது சிபிஐ? இவ்வளோ தூரம் ஊடகம் விழிச்சிருந்ததுக்கு மேலே. எனவே அரசு தரப்பு அப்படின்றது எப்பொழுதுமே அதனுடைய டெண்டன்சி இல்லை, தவறு செய்கிறது அதனுடைய நோக்கம் அதனுடைய இது கிடையாது. ஆனால் அது செல்வாக்குக்கு உட்பட்டது. ஏதோ ஒரு வகையில் ஒரு அரசியல் செல்வாக்குக்கு உட்பட்டோம், வேற ஏதாவது காரணங்களால அழுத்தங்களால கூட. ஆமாம், இந்த விடயத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தானே கொண்டு வந்தோம். இவங்க ஆர்எஸ்எஸோட சம்மந்தப்பட்டவங்க, அங்கே வந்துட்டு ஷாக்காக நடந்திருக்குது, அங்கே ஆர்எஸ்எஸ்னுடைய மீட்டிங் நடந்திருக்குது அப்படின்ற விடயங்கள்லாம் யார் கொண்டு வந்தது? போலீஸா? ஊடகங்கள் தானே. அந்த இடத்துல விழுந்து இறந்த இடத்துல ஏன் ரத்தக்கரை இல்லைன்னு அந்த அம்மா சொன்னதை, செல்வி அந்த குழந்தையின் தாயார் சொன்னதை யார் வெளியில் கொண்டு வந்தது? அதன் மீது புலனாய்வு நம்ப செய்யலை, உண்மையை வந்துட்டு அந்த வெளிச்சத்தை பாய்ச்சிக்கிறோம், அவ்வளவுதான். புலனாய்வுன்றது உங்களது, ஊடகங்கள் எந்த புலனாய்வும் செய்ய முடியாது. எனக்கு அதெல்லாம் தெரியும். இந்த நாட்டில் எப்படி எல்லாத்தையும் அழுத்தப்படும், காசு கொடுத்தா வாய அடைச்சிடலாம் அப்படின்றதெல்லாம் தெரியும். ஆனா அடைக்க முடியாத இடத்துல தான் வந்துட்டு ஊடகங்கள் அப்படிப்பட்ட ஒரு நிலையை ஏற்படுத்துகின்றன. இல்ல சார், எனவே விவகாரத்துல இப்போ இந்த கள்ளக்குறிச்சி மாணவி மரணம் விவகாரம் தான் வந்து பெரிய பூதாகரமாக மாறின ஒரு விஷயம். ஆனால் ஏகப்பட்ட கல்வி நிலையங்கள் ஏகப்பட்ட மரணங்கள் மர்மமான முறையில் நடக்க தான் செய்யுது. ஆனால் இந்த விஷயத்தில் ஊடகங்கள் வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து ரொம்ப செயல்பட்டதுனால தான் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் வந்து வெளிச்சத்து கொண்டு வந்துச்சு. அந்தளவுக்கு இதில் சீரியஸ்னஸ் இருக்கே அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் தான் இதில் வெளியில் கொண்டு வந்தாங்க. ஆமாம், அப்போ இந்த சீரியஸ்னஸை கொண்டு வர்றதுனால இவங்களுக்கு பிரச்சனை இருக்குதா சிபிசிஐடிக்கு? அதுதான் தெரியலை. அதுதான் வந்து அதனால தான் நான் முதலமைச்சரை நோக்கி எல்லாத்தையும் திருப்பினேன். இந்த வாதங்கள் எல்லாத்தையும் முதலமைச்சரை நோக்கி சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, இந்த சிபிசிஐடியோ அந்த காவல்துறையை பொறுத்த வரைக்கும் இந்த வழக்கு தொடர்பான இந்த குற்றவாளிகளை கண்டுபிடித்து நீதிமன்றம் நிறுத்தி தண்டிக்கப்படணும் அப்படின்றதோடு அவங்களுடைய கடமை முடிஞ்சிச்சு. ஊடகங்களினுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, இப்படி ஒரு சம்பவம் இதற்கு மேலும் எங்கும் நடக்கக்கூடாதுன்றது. அப்போ உங்களை விட நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய விட நிறைய இருக்குது. நீங்கள் நிறுத்திக்கிட்டு கூட போயிடலாம். இதுக்கு முன்னாடி இருந்த வழக்கெல்லாம் பற்றி உங்களுக்கு அதுதான் அந்த சிபிசிஐடி அச்சப்படுறதுக்கான ஒரு அடிப்படை அதுதான். ஏன்னா இதுதான் முதல் கொலை, இப்போ தான் நடந்துச்சு அப்படின்ற மாதிரி அவங்க கொண்டு போகிறாங்க இல்லை அப்படின்றது அந்த ஊரினுடைய எண்ணம், ஊரில் பிரதிபலிக்கக்கூடிய கருத்து. இது உண்மையாக போய்யா அப்படின்றது கொண்டு வரக்கூடியது ஊடகம் தான் பண்ண முடியாது. நீங்கள் பண்ண போகிறதில்ல, நீங்கள் தான் முன்னாடி பண்ணலைல்ல, அப்போ பண்ணாத இப்போ பண்ண போகிறீங்களா? அப்படியே இன்வெஸ்டிகேட் பண்ணி தெரிஞ்சாலும் வெளியில கொண்டு வர்றது நம்மளுடைய கடமை தானே. இல்ல, நம்மளுடைய கடமை. அவங்களுக்கு அவங்க அதை செய்வாங்களான்னு நான் கேக்குறேன். செஞ்சாலும் கூட அது நமக்கு வந்து கொடுப்பாங்களா அப்படிங்கறது ஒரு கேள்வி தானே. வெளியில கொண்டு வருவாங்களா? வேண்டாம், வெளியில நம்மளுக்கு கொடுக்க வேணாம். ஊடகங்களை நீங்க ஈடுபடுத்தப்படும், ஆனா ஊடகங்கள் கொண்டு வருவதை மறுக்காதிருங்க. அதுக்கு இடம் கொடுக்கறதும் கொடுக்காதும் உங்க சம்பந்தப்பட்டதில்ல. அது நீதிமன்றம் தான் 19(1)-ன் கீழ் இருக்கக்கூடிய அந்த உரிமையை பற்றி நிலைநாட்ட முடியும். எனவே அதை நீங்க செய்யாதீங்க. எனவே இது சின்னதா அப்படியே ஒரு அறிக்கை ஒன்றத்தை கொடுத்துட்டு இதெல்லாம் ஒரு மிரட்டல் ஆயுதமா பயன்படுத்திட்டு யூடியூப் சேனலாக முடக்குவாங்க அப்படின்னம்னா வந்துட்டு இது திரு ஸ்டாலின் அவர்கள் கவலைப்பட வேண்டிய, நிச்சயமாக கவலைப்பட வேண்டிய ஒரு மோசமான விடயம் என்று சொல்லிக்கொள்கிறேன்.